أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும். உலகத்திற்கு ஒரு அருப்படையாக வந்த நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்களின் மீதும், மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த மதிய வேளையில் ஒன்று குழுமியுள்ள நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பொதுவாக ரமலான் மாதமாக இருக்கட்டும், ரமலான் அல்லாத மாதங்களாக இருக்கட்டும், நாம் அனைவருமே அமல்களில் முன்னேறி செல்ல வேண்டும், நிறைய அமல்களை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையாக இருக்கிறது. அமல்களை பற்றி அல்லாஹ் திருமறை திருக்குறானில் பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி பேசுவதை பார்க்கிறோம். நபி அமல் செஞ்சாங்க, நபியுடைய தோழர்கள் அமல் செஞ்சாங்க, அதற்கு பிறகு அடுத்து வந்த எல்லா தலைமுறையினர்களும் தனது வாழ்வில் பெரிய ஒரு முயற்சியை செய்து நிறைய அமல்களை தேடினார்கள் என்பதை வரலாற்று பூர்வமாக நாம் பார்க்கிறோம். அதில் இன்றைய தினம் அந்த அமல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விக்ரு சம்பந்தமான சில தகவல்களை இங்கே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அன்புக்குரியவர்களே, விக்ர் துஆ இது மாதிரி ரெண்டு இருக்குது. இதில் துஆ என்பது வேற, விக்ர் என்பது வேற. துஆ என்று சொன்னால் அதில் நம்முடைய தேவைகள் தான் அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையானவற்றை அல்லாவிடத்தில் கேட்டு பெறுவதற்கு அரபியிலே துஆ பிரார்த்தனை என்று சொல்லுவார்கள். விக்ர்னா என்னன்னா அதில் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் அல்லாஹுவை அதிகமாக புகழ்கிற வார்த்தையும் தான் இருக்கும். அதுதான் என்னது விக்ர். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி நபியும் ரசூலும் ஒன்று இல்லை, நபியும் ரசூலும் ஒன்று கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நபின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அவர்களுக்கு வேதம் வழங்கப்படாது, முந்தைய நபிமார்களுடைய பிரச்சாரத்தையே நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிடுவான். ரசூல் என்று சொன்னால் அவருக்கு வேதத்தை கொடுத்து அவருக்கு முந்தி உள்ள நபிமார்களுடைய சட்டங்களில் சில சட்டங்களை அவர்களுக்கு மாற்றுவான். இவங்க தான் யாரு? ரசூல். இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி விக்ரு என்று சொன்னால் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய புகழக்கூடிய அதிகமான வார்த்தைகள் உள்ள
ஒரு விஷயம்தான் திக்ர் என்று. இந்த திக்ருடைய அவசியத்தை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் திருமறை திருக்குறானின் அல்லாஹ் நமக்கு சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனுக்குல்லாஹ திக்ரன் கதீரா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை நீங்கள் அதிக அதிகமாக நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். திக்ரை பொறுத்தவரையில் இது கொஞ்சமாக லேசாக தொட்டுக்க தொடச்சிக்க என்று அற்பமான அளவிலே செய்யக்கூடிய ஒரு அமல் இல்லை, அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் இந்த திக்ர் என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து அஹ்சாப் என்ற அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். என்ன? அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே வந்து இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ கசீரம் ஒதாக்கிறாத், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள், இவர்கள் எல்லோருக்கும் மகத்தான கூலி மறுமையில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, இதில் புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, திக்ரை தவிர வேறு எந்த அமலுக்கும் அதிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலை, அதிகமாக தர்மம் பண்ணக்கூடியவர்கள் என்றும் சொல்லலை, அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் என்றும் சொல்லலை. ஆனால் திக்ரை பற்றி சொல்லும்போது மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஆண்கள், நினைவு கூறக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் என்றால், இதிலிருந்து நாம் புரிய வேண்டும், திக்ர் என்பது நமது வாழ்வில் அதிக அளவிலே செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு அமல். இப்படி திக்ரை குறித்து அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னொருடைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லா தகூனு கல்லதீன நஸ்ஸுல்லா ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸுஹும், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆனால், ஃபன்ஸாஹும் அன்ஃபுஸுஹும், உங்களை நீங்களே மறந்துடுவீங்க, உங்களை நீங்களே மறந்துடுவீங்க, உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது, நாம் எதில் இருக்கிறோம், எதில் போகிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுவே நமக்கு தெரியாது. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி, இந்த தண்ணி தெளித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாம் மாறிடுவோம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறோம். ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் திக்ர் சம்பந்தமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லும்போது ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மசலுல்லதி எதுக்குரு ரப்பஹு வல்லதி லா எதுக்குரு ரப்பஹு கமசலில் ஹய்யி வல் மய்யித், அல்லாஹுவை நினைவு கூறுபவனுக்கும் நினைவு கூறாதவனுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை நினைவு கூறுபவன் உயிரோடு உள்ளவன் ஆவான், அல்லாஹுவை நினைவு கூறாதவன் செத்த சடலத்துக்கு பிணத்திற்கு ஒப்பானவனாவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு ஒரு மோசமான, எவ்வளவு ஒரு அருவறுப்பான ஒரு உதாரணம், அப்படிதானே? இது ஆஃப்டர் ஆல் ஒரு உதாரணம் தானேங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க, லைஸ மஸலு ஸௌஇ, கெட்ட உதாரணத்திற்கு உரியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிற சமூகத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய சமூக மக்கள் இல்லை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க.
அந்த மாதிரி கெட்ட உதாரணத்துக்குரியவர்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கன்னா, இப்ப யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உயிருள்ள மனிதர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹுவை மறந்துவிட்ட அல்லாஹ்வுடைய திக்ருகளை மிக குறைவாக செய்யக்கூடிய செத்த சடலத்துக்கு ஒப்பான மனிதனை போன்று இந்த உலகத்தில் ஒரு நடமாடும் பிணமாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யார் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் நடமாடும் பிணம் தான். அன்புக்குரியவர்களே, இன்னும் இந்த திக்ருடைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். என்ன, நாம் எல்லாம் வந்து டாய்லெட் போவோம், பாத்ரூமுக்கு போவோம், சிறுநீர் கழிப்பதற்கும் மலம் கழிப்பதற்கும், அப்படி தானே? போயிட்டு வந்த பிறகு ஒரு சுருக்கமான துவாவை ஓதுவோம். எல்லாருக்கும் தெரியுதுல்ல சுருக்கமான துவா என்ன ஓதுவான், குஃப்ரானக்கன்னு ஓதுவோம் இல்லை. என்ன அர்த்தம் இதுக்கு, யாரெல்லாம் என்னை மன்னித்து விடுவாயாக, மன்னித்து விடுவாயாகன்னு அல்லாட்ட கேட்குறோம். எதுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம், அங்கே என்ன தப்பு செஞ்சோம் நாம? கக்கூஸில், பாத்ரூமில், டாய்லெட்டில் என்ன தப்பு நடந்துச்சு? மலம் கழிப்பது ஒரு தப்பா, சிறுநீர் கழிப்பது ஒரு தப்பா, மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உபாதைகளை கழிப்பது ஒரு தப்பா? இல்லையே. அப்போ என்ன தவறை பாத்ரூமுக்கு போன பிறகு நாம் செஞ்சோம் என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, எதற்காக அந்த இடத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறோம் என்றால், டாய்லெட்டுக்கு போன சிறிது நேரம் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ், எனது வாழ்க்கையில் டாய்லெட்டு போகிற இந்த சிறிது நேரம் உன்னை நினைவு கூறாமல் நான் இருந்தேனே, அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ என்று அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் என்றால், அப்போது இந்த விக்ர், அல்லாஹ்வுடைய நினைவு என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் எவ்வளவு பசுமையாக, எவ்வளவு ஈரப்படுத்தப்பட வேண்டிய, எவ்வளவு அதிகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் நாம் என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். இப்படி விக்ரை பற்றி வலியுறுத்தக்கூடிய நிறைய ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதில் ரொம்ப அழகான விக்ருகளை நாம் தேர்வு செய்து அவற்றை நமது வாழ்வில் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வர வேண்டும். சில திக்ருகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சிறப்புகளை சொல்லியிருக்காங்க, சில திக்ருகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சிறப்புகளை சொல்லல். ஆனால் சிறப்புகள் சொன்ன அந்த திக்ருகளை தேர்வு செய்து நமது வாழ்வில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திக்ரின் மூலமாக நோன்புக்கு கொடுக்கப்படாத ஒரு நன்மையை, தொழுகைக்கு, ஹஜ்ஜிக்கு, ஜிஹாதுக்கு, தர்மத்துக்கு கொடுக்கப்படாத ஒரு பெரிய நன்மையை அல்லாஹ் இந்த திக்ருக்கு கொடுக்குறான். அதிகமாக செஞ்சு அல்லாஹ்வுடைய ரசூல் பல ஹதீஸின் மூலம் அதை நமக்கு என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவது திக்ரு என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஒஹுவா அலா குல்லி ஷெய்யின் கதீர். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருகிற, ஓத வேண்டிய ஒரு திக்ர் இது. இந்த திக்ரை காலையில் 100 முறை ஒருவர் செய்தால், மாலையில் ஒருவர் 100 முறை செய்தால், பாருங்க ரசூலுல்லா ஒரு அமலை சொன்னாங்க, அதை எங்கே செய்யணும்னு சொன்னாங்க, நேரத்தையும் காலத்தையும் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டார்கள். காலையில் ஒருவர் 100 முறை செய்தால், மாலையில் 100 முறை செய்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 5 நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறான். 5 பலாப்பலன்கள், 5 சிறப்புகளை அவர்கள் அடைகிறார். என்ன 5 சிறப்புகள்? முதலாவதாக 100 நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது, 100 நன்மை அவருக்கு எழுதப்படுது. இரண்டாவது, அவருடைய 100 பாவங்கள் அழிக்கப்படுது. மூன்றாவது, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு எழுதப்படுது. 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு எழுதப்படுது. 1 அடிமையை விடுதலை செஞ்சால் என்ன நன்மை தெரியுமா,
அந்த அடிமையின் ஒவ்வொரு உறுப்புக்கு பகரமாக அடிமை விடுதலை செய்தவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து என்ன செய்யறான், விடுதலை செய்கிறான். அடிமைக்கு கை இருக்குன்னா இவருடைய கையை நரகத்திலிருந்து காப்பாத்துறான். அடிமைக்கு மூக்கு இருக்கு, முகம் இருக்கு, காது இருக்கு, எல்லாமே இருக்கும்ல. அப்ப அந்த உறுப்புகள் மொத்தமா நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்றாங்க. சில நேரத்தில் வார்த்தைகளை மாற்றி சொல்லும் போது அது நல்லா இருக்கும், அப்படித்தானே? அதாவது இப்போ ஒருத்தர் பரீட்சையில் 40 மார்க் எடுத்துட்டாருன்னு வைங்க, பரீட்சையில் 38 மார்க் எடுத்துட்டார், 40 தான் பாஸ் மார்க், 38 ஃபெயில் மார்க். இப்போ நான் 38 சொல்லாமல் 40 ரெண்டு கம்மின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. 40 ரெண்டு கம்மின்னா ஒரு 40 எடுத்த மாதிரி இருக்கும், ஃபைல் ஆகாத மாதிரியும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அடிமையினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக அடிமையை உரிமையிட்டவரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். எல்லாத்தையும் விடுதலை செய்கிறான் அர்த்தம், முழுசாக அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் அர்த்தம். இது மூன்றாவது நன்மை. நான்காவது நன்மை என்னன்னு சொன்னால், அன்றைய தினம் அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஷைத்தானிடமிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. போதுமேங்க, இது ஒன்று. ஷைத்தான்கிட்டருந்து நமக்கு விடுதலை கிடைச்சாலே, பாதுகாப்பு கிடைச்சாலே நம்ம எந்த டென்ஷனும் இல்லாமல் அமல் செய்யலாம், அப்படிதானே? நாம் நம்முடைய அமல்களை பாதுகாத்துக்கலாம். அமல் செய்யும்போது ஷைத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஊசலாட்டங்களால் நம்முடைய அமலே பாழாக போகும் இல்லையா? நம்முடைய அமலே வீணடிக்கப்படுகின்றது. அப்போ இந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு பிரச்சனையே இல்லை, அமல்களை நிம்மதியாக அழகாக செய்யலாம். அடுத்த ஐந்தாவது நன்மை என்னன்னா, மறுமையில், நாளை மறுமையில் இவரை விட பெரிய அமல் செய்தவர் யாரும் இருக்க முடியாது, இந்த திக்கரை இவரை விட அதிகமாக ஓதியவரை தவிர. இந்த திக்கரை ஒருத்தர் 100 முறை ஓதியிருக்கார், டெய்லி ஓதிட்டு வர்றார், காலையில 100 மாலையில 100 ஓதுறார். மறுமையில் இவர் தான் பெரிய நன்மையை சம்பாதிச்சவர், இவரை விட வேறு யாரும் இருக்க முடியாது, இவரை ஒருத்தர் முந்தினோம் ஜெயிக்கணும்னா இதே திக்கரை அதிகமாக செய்தவரை தவிர. பார்த்தீங்களா, திக்கரை முந்துறது திக்கரை வச்சு தான். விக்ரி என்ற அமலை முந்தணும்னா வேற வேற அமலை ரசூல்லா சொல்லி கொடுக்கல, அதே விக்கிர வச்சுதான் முந்த முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, இப்ப இந்த விக்கருடைய அந்த நன்மையை புரிந்து நமது வாழ்வில் செய்ய வேண்டும். ரசூலுல்லா வந்து காலத்தையும் குறிப்பிட்டாங்க, நம்பரையும் குறிப்பிட்டாங்க. நம்பர் ரொம்ப முக்கியம். ரசூல்லா சொன்ன அந்த நம்பர்ல நிக்கணும், நாம அதிகப்படுத்தவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதிகப்படுத்தக்கூடாதுன்னா அடுத்த 100 செய்யலாம், ஆனால் இந்த 100 குறைக்கக்கூடாது. இங்கத்தான் நாம் கட்டுப்பாடை காட்டணும், இங்கத்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் கட்டுப்பாடை காக்கணும். என் நபி சொல்லி கொடுத்த அந்த நம்பரில் நான் நிற்பேன், அதை விட கூட்ட மாட்டேன், குறைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நம்பரை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வேண்டும். இது முதலாவது திக்ர். அடுத்து ரெண்டாவது திக்ர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுறாங்க, உண்மையிலே ரொம்ப பெரிய நன்மைங்க. இந்த திக்கரை பொறுத்தவரையில் வியாபாரிகள் முக்கியமாக கண்டிப்பாக தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு திக்ரு, நாமளும் தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு திக்ரு தான். ஏன்னா கடைத்தருவில் ஓத வேண்டிய ஒரு திக்ரு இது. கடைத்தருவுக்கு போனால், சந்தைக்கு போனால் ஓத வேண்டிய திக்ரு. நாமளும் கடைத்தருவுக்கு போகிறவங்க தான், ஏன் கடைத்தருவில் தான் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது இந்த திக்ரு என்பது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. என்ன திக்ரை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இதே திக்ரு தான், ஆனால் ஒரு சில வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் அதில் அதிகப்படுத்துகிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹய்யுன் லா யமூது பி யதிஹில் கைர் வ ஹுவா அலா குல்லி ஷய்இன் கதீர். இந்த திக்ரை ஓதணும். இதில் நீங்கள் என்ன அதிகப்படியாக சொன்னீங்க, யுஹ்யி வ யுமீது வ ஹய்யுன் லா யமூது பி யதிஹில் கைர். இந்த மூன்று சொல்லதான் அதிகமாக சேர்த்தீங்க.
இந்த திக்ரை ஒருவர் கடை தெருவில் ஓதுனா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க அவருக்கு 10 லட்ச நன்மைகள் எழுதப்படுகிறது. உலக 10 லட்சம் நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது, 10 லட்ச பாவங்கள் அழிக்கப்படுகிறது. சிறப்பா இல்லையா அந்த துவாவுக்கு, இந்த திக்ருக்கு 10 லட்ச நன்மைகள் ஒரே ஒரு முறை தான். இது அதிக முறையா ஓதப்படி ரசூலா சொல்லல. கடை தெருவுக்கு போன பின்னால் இந்த திக்ரை நாம ஒரு முறை சொன்னா 10 லட்ச நன்மைகளையும் அல்லாஹ் எழுதுறான், 10 லட்ச பாவங்களை அழிக்கிறாங்க. உடனே நமக்கு நம்ம நினைக்க கூடாது 10 லட்ச பாவங்கள்னா அப்படின்னா நாங்கள் என்ன பாவங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, நாங்கள்லாம் திருடினோமா, மது குடித்தோமா, கொலை பண்ணோமா, அந்த பாவம் செஞ்சோமா, இந்த பாவம் செஞ்சோமா? அன்புக்குரியவர்களே, நம்ம உள்ளத்தால் செய்கிறோம் பாருங்க, இந்த பாவமே போதும். நம்முடைய நாவால் செய்கிறோம் பாருங்க, இந்த பாவமே போதும். நம்முடைய கண்களால் செய்கிறோம் பாருங்க, இந்த பாவமே போதும் நிறைய பாவங்கள் சேருவதற்கு. அதனால 10 லட்ச பாவங்கள் எங்கெங்க அந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் செய்வானா அப்படி யோசிக்கிறதுக்கு இல்லை. 10 லட்ச பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் சாதாரண விஷயமா? பெரிய கவனம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு திக்ர். அது போக ரசூலுல்லாஹ் 3வது சிறப்பாக சொல்கிறாங்க, அவருக்காக சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது, அவருக்காக சுவனத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இது வந்து பெரிய நன்மையை நமக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு திக்ர். இதில் பாருங்க, சஹாபாக்களும் தாதியின்களும் எவ்வளோ பெரிய ஆர்வத்தை கொண்டிருந்தார்கள் என்று. இந்த ஹதீஸை ஒரு சஹாபி ஒரு தாதியை அறிஞர்கிட்ட சொல்றார். ஒரு சஹாபி தாதி அறிஞர்கிட்ட ரசூல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்றாரு. கேட்ட அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஏறி சந்தைக்கு போறார். சந்தைக்கு போய் அந்த அந்த துவாவை அந்த திக்ரை ஓதிட்டு திரும்பி வர்றாரு. ஆனால் சந்தையில் எந்த தேவையும் அவருக்கு இல்லை, சந்தையில் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இதை போய் ஓதிட்டு இந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக ஓதிட்டு திரும்ப வர்றார். இப்போ எவ்வளோ ஆர்வங்க, இந்த நன்மையை பெற வேண்டும் என்கிற அந்த அக்கறை, அந்த ஈடுபாடு எவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த பயான் முடிஞ்சோடனே எல்லாரும் எங்கே போயிட்டு வரணும்? சந்தைக்கு போய் கடைத்தருக்கு போய் இந்த துவாவை ஓதிட்டு திரும்பணும். நாம் என்ன நினைப்போம்? அது வாய்ப்பு கிடைக்கும் போது போகும். ஆலிம்சா சொல்லியிருக்காருல்ல, இப்போ தானே சொல்லியிருக்காரு, கடைத்தருக்கு போகிற தேவை இருந்தால் நம்ம போய் ஓதிட்டு வருவோம்னு நாமெல்லாம் நினைப்போம். சுபஹானல்ல, அவங்கள பாருங்கள், கேட்டவுடனே போய் அந்த நன்மையை அடைவதற்காக போயிட்டு திரும்புகிறாங்கன்னா அவங்க தான் நன்மையில் ஆர்வம் கொண்டவர். ஃபஸ்தபிக்குல் ஹைராத், நன்மையில் நீங்கள் விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப அவர்கள் இருந்தவர்கள். அப்போ இந்த 2வது திக்ரை நமது வாழ்வில் செய்ய வேண்டும். அடுத்து 3வது திக்ர் என்னன்னு சொன்னால், அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு திக்ர் தான். ஆனால் அதற்கு என்ன நன்மை அப்படிங்கிறத தான் நாம் இன்னும் புரிஞ்சுவீர்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் ஓதக்கூடிய இந்த திக்ர் இருக்குல்ல, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து ஒரு 5 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரே ஒரு முறையை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் 5 முறையை ரசூலுல்லாஹ் இதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. 5க்கும் ஒரே நன்மை தாங்க, 5க்கும் ஒரே நன்மை தான். என்னென்ன முறையை கற்றுக் கொடுத்தாங்க? முதல்ல முறையை பார்ப்போம். முதல்ல சுபஹான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை. எத்தனாச்சு? 99. 100ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், இதை ஓதி 100 நம்பரை பூர்த்தி செஞ்சிடணும். இது ஒரு முறை. 2வது முறை என்னன்னா, சுபஹான் அல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. மொத்தம் எத்தனாச்சு? 100ஆச்சு. இது வந்து 2வது முறை. அடுத்து 3வது முறை எப்படின்னா, இது சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது எல்லாமே சேர்த்து 33, இது எல்லாமே சேர்த்து
முப்பத்தி மூணு நான் அப்போ எவ்வளவு நம்பர் வரும் ஒன்று ஒன்றுலையும் பதினொன்று, ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ வரும் பதினொன்று பதினொன்று பதினொன்று. இது ஒரு முறை. அடுத்து நான்காவது முறை எப்படின்னு சொன்னால் பத்து பத்து முறை, சுபஹானல்லாஹ் பத்து முறை, அல்ஹம்துலில்லாஹ் பத்து முறை, அல்லாஹு அக்பர் பத்து முறை. அடுத்து ஐந்தாவது முறை எப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளையும் இருபத்தி ஐந்து முறை, ஒவ்வொரு தஸ்பீஹாத்தும் இருபத்தஞ்சு, சுபஹானல்லாஹ் இருபத்தஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ் இருபத்தஞ்சு, அல்லாஹு அக்பர் இருபத்தஞ்சு, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த திக்ரு இருபத்தஞ்சு, நூறு. இந்த மாதிரி நூறு நூறு முப்பத்தி மூணு முப்பது நூறு ஐந்து மாடல்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த திக்ரை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பெரிய நம்பரையும் சொன்னாங்க சிறிய நம்பரையும் சொன்னாங்க. நமக்கு நிறைய நேரங்கள் இருக்குது, இருந்து நிதானமாக திக்ரு செஞ்சுட்டு போகலான்னா பெரிய நம்பரை நாம் தேர்வு செஞ்சு திக்ரு செய்யணும். அல்லது நமக்கு அவசியமாக போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து அல்லது பதினொன்று இந்த நம்பர்லையாவது திக்ரு செஞ்சுட்டு நாம் எந்திரிச்சிடணும். அன்புக்குரியவர்களே, தொழுகைக்கு பின்னால் திக்ரு செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைதா கலைதுமுஸ் ஸலாத ஃபஸ்குருல்லாஹ், நீங்கள் தொழுகையை முடித்தால் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். தொழுகையை முடிச்சிட்டு செய்ய வேண்டிய, தொழுகைக்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறோமோ இல்லையோ, அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவையான துவா இருக்கு பாருங்க, இது கேட்குறோமோ இல்லையோ, ஆனால் தொழுகைக்கு பின்னால் திக்ரு என்பது அவசியம் செய்யப்படும். அது கண்டிப்பாக என்ன செய்யணும், நடக்க வேண்டும். அப்போ இந்த தஸ்பீஹாத்துகளை செய்யணும். இதற்கு என்ன நன்மை அப்படின்னா ஒரு நாலு விதமான நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த இந்த திக்ரு அஞ்சு முறையில் பார்த்தோம்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னென்ன நன்மைன்னா சுபஹானல்லாஹ் பாருங்க, கடல் நுரை அளவு அவருக்கு சிறிய பாவங்கள் இருந்தால் மன்னிக்கப்படும். ஒன்று, இந்த தஸ்பீஹாத்துகளை யார் தொழுகைக்கு பின்னால் அவர் சொல்கிறாரோ அவர் வீணாகி விட மாட்டார், அவர் தோல்வியுற மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. ரெண்டு, மூணாவது, அவர் சொன்ன எல்லா தஸ்பீஹாத்துகளுக்கும் பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது. மூணு, நான்காவது, அவர் சொன்ன ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளுக்கும் ஒரு சதக்கா செய்த நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. சுபஹான், பாருங்க இந்த தஸ்பீஹாத்துகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அப்ப சின்ன நம்பரா இருந்தாலும் பெரிய நம்பரா இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யணும், தேர்வு செஞ்சு இந்த திக்ருகளை ஓத வேண்டும். அடுத்து இந்த திக்ரில் ரொம்ப பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு திக்ரு என்னன்னு சொன்னால், காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான். இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்த திக்ரு. ரெண்டு மணி நேரம் அமர்ந்து திக்ரு செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடலாம் தாண்டிய நன்மை இதுக்கு கிடைக்கும். ரெண்டு மணி நேரம் அமர்ந்து திக்ரு செஞ்சால் எவ்வளோ நன்மை வரும், இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் இதையே ஓதுனாலே பெரிய நன்மை. இதை ரெண்டு மணி நேரம் ஓதுனா பெரிய நன்மை தான், அளவிட முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த சிறிய திக்ருக்கு இருக்குது. அப்படி ஒரு திக்ரு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன திக்ரு, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அரிஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த திக்ரை மூணு முறை காலையில் ஓதணும், மூணு முறை மாலையில் ஓதணும். அப்படி ஓதினால் ரெண்டு மணி நேரம் அமர்ந்து திக்ரு செய்ததையும் தாண்டிய நன்மை இந்த திக்ருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம வாழ்வில் செய்யணும், அல்லது தெரிஞ்சும் செய்யலைன்னா நாம் பெரிய நன்மையை ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டே இருக்கும், பெரிய நன்மைகளை நாம் தவற விட்டுக்கிட்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் கோச்சிக்கக்கூடாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி சோம்பேறிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு அமல் தான் இந்த திக்ர். நம்மளாலலாம் நீண்ட நேரம் நின்று தொழ முடியாது, நம்மளால் பெரிய 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 கஷ்டமான அமல்களை எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் திக்ரை செய்யலாமா இல்லையா, உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்த இடத்திலேயே சில வரிகளை சொல்லி அல்லாவிடத்தில் அளப்பெரிய நன்மையை பெற்றுக்கொள்ளலாமா இல்லையா, அதையும் நம்ம மிஸ் பண்ணுறோம்னா நன்மையுடைய விஷயத்தில் நம்ம என்ன ஆர்வத்தில் இருக்கோம். சஹாபாக்களை பாருங்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு
அவங்களையே அவங்க வருத்திக்கிட்டு நிறைய அமல் செஞ்சு இந்த திக்ரையும் சேர்த்து ஓதிட்டு போயிட்டாங்க. சுபஹானம், இந்த திக்ரையும் சேர்த்து ஓதிட்டு போயிட்டாங்க. நாம் இந்த திக்ரை மட்டும் செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நன்மைகளை நாம் நம்முடைய பட்டியலில் சேகரிக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசனை செய்து இது மாதிரியான திக்ரிகளை நாம் கற்றுக்கொண்டு அதிக அளவிலே அதை நாம் நமது வாழ்வில் செய்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த தஸ்பீஹாத்துகளை செய்யறதுக்கான முறைகளை தெரிஞ்சுக்கணும். முறை வந்து அஞ்சு முறை பார்த்தோம்ல, இதுக்குரிய அதப் எப்படி தஸ்பீஹ் செய்யணும், இதை பற்றி அறிஞர்கள் நமக்கு அழகாக சொல்கிறாங்க. இதனுடைய ஷரகள் சுபஹானல்லாஹ், நாம் எப்படி செய்கிறோம் இந்த திக்ரு செய்யும்போது எல்லாருமே என்ன இப்படி தான் செய்கிறோம், இப்படி தான் என்னது தஸ்பீஹாத்துகளை நாம் செய்கிறோம். ஆனால் இப்படி செய்யக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தஸ்பீஹ் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது, வக்கான யஅக்கிது பித்தஸ்பீஹ், தஸ்பீஹாத்துகளை ரசூலுல்லாஹ் இப்படி செய்வார்கள், கைகளை விரித்து மடக்குவாங்க, கைகளை விரித்து மடக்குவாருங்க. யாக்கிதுன்னா இதுதான் முடியுது, யாக்கிதுன்னா என்ன முடிவது. அப்போ நாம் விக்ரு செய்யும்போது என்ன செய்யணும்னா, இந்த வரலில் மூணு இருக்கா, மூணு இது இருக்கா, அப்போ என்ன செய்யணும்னா சுபஹானல்லாஹ் 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 மூணு முறை சொல்லிவிட்டு ஒரு விரலை மடங்கிங்க. அடுத்து சுபஹானல்லாஹ் 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 மூணு முறை சொல்லிவிட்டு ஒரு விரலை மடங்கிங்க. இப்படித்தான் என்ன செய்யணும், தஸ்பீஹாத்துகளை செய்யணும். ஒன்று, ரெண்டாவது இப்படி விரிச்சியும் செய்யக்கூடாது, இப்படி மடக்கின விரலை இப்படி இப்படி ஒரு தடவை மடக்கி எண்ணிட்டோம், அதை விரித்து இப்படி இப்படி செய்யக்கூடாது. ஏன்னா இதை அவிழ்ப்பது, ரசூலெல்லாம் அவிழ்க்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க முடிவார்கள் கட்டுவார்கள் என்று ஹதீஸில் வருது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா சுபஹானல்லாஹ் 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 எண்ணிட்டு அப்புறம் இந்த விரலுக்கு வந்துடுவாங்க. இந்த விரலில் செய்யக்கூடாது, இடது விரலால் இடது கையால் என்ன செய்யக்கூடாது, தஸ்பீஹாத்துகளை செய்யக்கூடாது. என்ன செய்யணும், நாம் இப்படித்தான் என்ன செய்யணும் முடிய வேண்டும். அடுத்து விரிச்சிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா இப்படி செய்யணும். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் நாம் பழகிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அது என்னது ஈஸியாக போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை அழகாக நிறைவேற்றின ஒரு நன்மையும் நமக்கு என்ன செஞ்சிருது கிடைத்து விடுகிறது. அடுத்த திக்ரு பாருங்க, அடுத்து மலக்குகளையே ஆச்சரியப்படுத்திய ஒரு திக்ரு இருக்குது, மலக்குகளையே ஆச்சரியப்படுத்திய ஒரு திக்ரு இருக்குது. நாமெல்லாம் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான். என்ன திக்ரு, ருக்குக்கு பிறகு நாம் எழுந்த உடனே என்ன ஓதுவோம், சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லிட்டு என்ன ஓதுவோம், ரப்பனா வலக்கல் ஹம்த், அப்படிதானே, இதுதான் ஓதுறோம். இதை விட கூடுதலான ஒரு திக்ரை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரியுமா, ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. இந்த திக்ரை ஓதுனா 30 சொச்ச மலக்குகள் அந்த வார்த்தையை முதலாவதாக அல்லாவிடத்தில் யார் எடுத்து செல்வது என்று போட்டியிடுகிறார்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க. ஏன் போட்டியிடுறாங்க, இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை முதல்ல அல்லாட்ட சொல்லி யார் நெருக்கத்தை பெறுவது என்ற போட்டி மலக்குகள்கிட்டே இருக்கு. சுபஹானல்லாஹ், அப்போ பாருங்க அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வெயிட். அந்த வார்த்தையை நான் கேட்குறேன், அந்த வார்த்தையை எடுத்துட்டு போறவரையே அல்லா பிரியப்படுவான், அதான் அதனால தானே போட்டி போட்டாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொன்னவர் சுபஹானல்லாஹ், அந்த வார்த்தையை சொன்னவரை குறித்து அல்லா எவ்வளவு மகிழ்ச்சி படுவான், அவருக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுப்பான், அவர் அல்லாவுடைய நெருக்கத்தை எவ்வளவு அதிகமாக பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசிக்கணும். ருக்குவுக்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு திக்ரு இது வந்து, மலக்குகளையும் ஆச்சரியப்படுத்தி ஒரு திக்ரு, இதையும் நாம் என்ன செய்யணும் செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ தெரியுமா, சாப்பிட்ட பிறகு ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. சாப்பிட்ட பிறகு என்ன ஓதுவோம் நாமெல்லாம், நாமெல்லாம் சாப்பிட்ட பிறகு என்ன ஓதுவோம், தொடங்கும் போது பிஸ்மில்லா, முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நாம் ஓதக்கூடிய திக்ரு இல்லைங்க, நம்முடைய பேர பிள்ளைங்க ஓதுற திக்ரு. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப பெருசாக சொல்லி கொடுத்தா பதியாது, சொல்ல மாட்டாங்க. அதனால சிம்பிளாக ஒரு குட்டி கொண்டு திக்ரு சொல்லி கொடுத்து இதை சொல்லுப்பா அதை சொல்லுப்பா அப்படின்னு
நாம சொல்லலாம். நாமெல்லாம் யாரு? மாஷாலா தந்தைமார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மள சில பேர் பாட்டன்மார்கள். அப்போ நாமளும் அதே மாதிரி குட்டி கொண்டு திக்கிற ஓதிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை விட ஏதாவது விசேஷமான திக்கர்கள் இருந்தால் அதை தேர்வு செஞ்சு என்ன செய்யணும், நாம் ஓத வேண்டும். என்ன திக்கரு? அது திக்கரு தான், துவா இல்லை. சாப்பிட்ட பிறகு ஓதுறது இருக்க அது என்னது? திக்கரு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸக்கனீஹி மின் கைரி ஹௌலிம் மின்னி வலா குவ்வத்தின். இது சாப்பிட்ற சாப்பாட்டை விட ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வ ரஸக்கனீஹி மின் கைரி ஹௌலிம் மின்னி வலா குவ்வத்தின். என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ், என்னிடமிருந்து எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லாமல் இந்த உணவை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை நாங்கள் திக்ர் செய்கிறோம். பாருங்க, நமக்கு தேவையானது ஏதாவது கேட்டோமாங்க? நமக்கு ஏதாவது தேவையானதை கேட்டால் தான் அது துவா. இங்கே என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை நம்ம பெருமைப்படுத்துகிற புகழ்றோம். இந்த திக்ரை ஓதணும். ஏன் ஓதணும்? என்ன நன்மை தெரியுமா? இப்படி ஒருவர் ஓதினால் அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. சுபஹான், முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பெரிய பெரிய அமலுக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்களோ அந்த சிறப்பை சாப்பிட்ட பிறகு ஓதுற துவாவுக்கு சொன்னாங்க. சாப்பிட்றதும் பெரிய பெரிய அமல் செய்யறதும் ஒன்னா? நாம நம்முடைய வாழ்வில் அன்றாடம் ரொம்ப ஈஸியா ரொம்ப லைத்து செய்யக்கூடிய ஒரு அமல் தான் என்னது? சாப்பிட்ற அமல். அதை சாப்பிட்ட பிறகு இந்த துவா இந்த திக்ரை ஓதுனா அவருக்கு பெரிய நன்மை, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரசூல்லா சொல்றாங்க, நோன்பில் ரமலான்ல யார் நோன்பு இருக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரமலானுடைய இரவில் யார் நின்று வணங்குறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நான் கேட்குறேன், ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கிறதும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறதும் சாப்பிட்றதும் ஒரே அமலா? வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? ஆனால் இதே சிறப்பை தான் அதுக்கும் ரசூலா சொல்கிறேன். இந்த திக்ர ஒருத்தர் ஓதுனா அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அப்படியானால் இந்த சாப்பிடும் போது உள்ள இந்த திக்ர என்ன செய்யணும், நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, பல திக்ருகளை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். சில சிறப்பு மிக்க திக்ருகளை நமக்கு சொல்கிறாங்க. அந்த திக்ருகளை நாம் நம்முடைய வாழ்வில் தேடி பிடித்து அவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை திக்ரு செய்யக்கூடிய அவற்றை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.